بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதமான ரமலான் மாதம் முழுவதும் எம்பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தம சஹாபாக்களுடைய வரலாற்றை முழுமையாக கேட்டு படிப்பினை பெற்று அதன்படி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற ஆர்வத்திலே நாம் எல்லாம் பெருந்திரளாக கூடி சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கேட்டறிந்தோம். சகோதரர்களே, அப்படி சஹாபாக்களுடைய வரலாற்றை கேட்ட மாத்திரத்திலே நமக்குள் ஒரு ஆர்வமும் உத்வேகமும் இயற்கையாக வந்திருக்கும். எப்படி என்றால், உத்தம சஹாபாக்களை போன்று நாமும் வாழ வேண்டும், அவர்களை போன்று அவர்களை பின்பற்றி நாமும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் நமக்குள் ஏற்பட்டிருக்கும். அந்த ஆர்வம் இறுதி வரை குன்றாமல் அந்த சஹாபாக்களின் மீது பூரண மரியாதை கண்ணியத்தை நம்ம உள்ளங்களிலே ஏந்தி நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக அவர்களை ஆக்கி நாம் இறுதி வரை அல்லாஹ்வை சந்திக்கும் வரை அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை அமைப்பை நூற்றுக்கு நூறு பின்பற்றி நடக்க வேண்டும் என்று துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். சோழர்களே, அப்படி அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இறுதியாக நான்கு ஹலீஃபாக்களில் இறுதி ஹலீஃபாவான ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். மிகப்பெரிய வீரர், பெரிய தைரியசாலி, மிகச்சிறந்த ஆட்சி நடத்தியவர்கள் என்றெல்லாம் நாம் அவர்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதிலே சில ஒரு சில சம்பவங்களை நாம் பார்த்து, குறிப்பாக அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சிக்கு பிறகு, அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சிக்கு பிறகு சமுதாயத்திலே என்னென்ன குழப்பங்கள் ஏற்பட்டன, அதிலே சமுதாயம் எப்படியெல்லாம் சிதறண்டு போனது என்பதை பற்றி தெரிந்து நாம் படிப்பினை பெற கடமைப்பட்டிருக்கின்றோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரம் செய்யும்படி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டளை வந்தவுடனேயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை மிக தீவிரமாக செய்ய ஆரம்பித்தார்கள். அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆரம்ப காலத்தில் ஈமான் கொண்ட சஹாபாக்களில் முக்கியமான சஹாபி ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணிகளில் முதலானவர் ஹதீஜா அம்மையார், ஆண்களில் முதலாமையார் முதலாமானவர் ஹஜரத் அபூபக்கர், அடிமைகளில் முதலாமானவர் ஹஜரத் ஸைத் இப்னு ஹாரிஸா, இப்படி ஒவ்வொரு தரப்பிலும் முதலாவதால் ஈமான் கொண்டதை போன்று சிறுவர்களில் முதலாவதால் யார் என்றால் ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது அவர்களுக்கு வயது வெறும் 11 வயதுதான். அந்த சிறிய வயதில் இஸ்லாத்தை ஏற்றதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மக்காவிலே அபு தாலிப் அவர்கள், அதாவது அலி ரலியல்லாஹு தஆலா தகப்பனார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறிய தகப்பனார், கடுமையான பட்டினியிலும் பசுவியிலும் ஏழ்மையான நிலையிலே குடும்பத்தை தள்ளி வருகிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா அம்மையாரை திருமணம் முடிச்ச புதுசு உள்ள வரலோ நாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கையில பணம் காசோட கொஞ்சம் வசதியா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சிறிய தகப்பனார் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சச்சா உங்களுடைய அண்ணன் யாரு? அபு தாலிப். எனக்கு பெரிய தகப்பனார், ரொம்ப கடுமையான வறுமை நிலையில கஷ்டப்படுறாங்க, அதனால நாம என்ன பண்ணலாம்னு சொன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு பண்ண நேரம் அபு தாலிபிட்ட போறாங்க. அப்ப அபு தாலிப் சொல்றாரு, சரிப்பா நீங்க இவ்வளவு தான் எனக்கு உதவி செய்யறதுக்காக ரொம்ப சந்தோஷம். அபு தாலிபுக்கு அப்ப மூணு ஆம்பளை பிள்ளைங்க, எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைங்க, ஒன்னு அலி, இன்னொன்னு ஜாஃபர், இன்னொன்னு அகில், இந்த மூணு பேருமே சின்ன சின்ன பிள்ளைங்க. அகில் கொஞ்சம் ஓரளவு 17-18 வயசு ஒரு பருவம் அடைஞ்சிருக்காரு. அப்ப அபு தாலிப் சொல்றாரு, அகில வேணா என்கிட்ட கொடுத்துருங்க, அலியையும் அபு தாலிபையும், அலியையும் ஜாஃபரையும்
நீங்க கூட்டிட்டு போயிடுங்க, நீங்க வச்சு அவரை பாதுகாத்து வளர்த்துங்க, இது எனக்கு சேர பெரிய உதவியா இருக்கும், ஏன்னா அந்த குழந்தைகளால பராமரிக்க முடியல அப்படின்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியை கூட்டிட்டு வந்துடுறாங்க, அப்பாஸ் அவர்கள் ஜாஃபரை கூட்டிட்டு வந்துறாங்க. அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பியத்திலேயே சின்ன வயசுலயே அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அலியை கூட்டிட்டு வரும்போது அலிக்கு வயசு 3 வயசு, அலிக்கு எத்தனை வயசுங்க 3 வயசு. அப்ப 3 வயசுலயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்காணிப்பிலே பராமரிப்பிலே வளர்ந்ததுனால ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 11 வயசுலயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பத்தி மக்களுக்கு முதல்ல சொல்ல ஆரம்பிச்ச உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹைர் இஸ்லாத்தை ஏத்த நிலையில கடுமையான வறுமையில் இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அதே நேரத்துல பெருமானாருடைய அழைப்பு பணிகளுக்கு தாவா பணிகளுக்கு எல்லா விதத்திலும் ஒத்தாசையா இருக்கிறாங்க. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, ஹதரத் அம்மார் இப்னு யாஸிர் ரலியல்லாஹு தஆலா, ஹதரத் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா, ஹதரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா போன்ற பெரும்பெரும் சஹாபாக்கள் பெருமானாருக்கு எப்படி உதவி ஒத்தாசையா இருந்தாங்களோ அதே மாதிரி ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய உதவியாக ஒத்தாசையாக இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வர்றாங்க. அந்த வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னாடி மக்கத்து குறைஷிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காண்டி தயாரா நிக்கிறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, தன்னுடைய படுக்கையில யாரை படுக்க வைக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா படுக்க வச்சு தன்னுடைய போர்வையை அலிக்கு போத்திட்டு என்ன பொறுப்பு கொடுக்குறாங்க, மக்கால யார் யாரெல்லாம் இந்த அமானித பொருள் கொடுத்துருக்காங்களோ அந்த அமானித பொருளை போல நான் 3 நாள் டைம் தர்றேன், 3 நாள் அவகாசம், இந்த 3 நாட்களுக்குள்ளாக நீ எல்லா அமானித பொருளையும் ஒப்படைச்சிட்டு நீ எங்க வந்து சேரணும், மதீனாவுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானித பொறுப்பை யார்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போறாங்க, அதை அலி ரலியல்லாஹு தஆலா தான் ஒப்படைச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு போயிடுறாங்க. ஹயர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பிச்சாங்க செய்தி தெரிஞ்ச உடனே குறைஷிகள் அலி ரலியல்லாஹு தஆலா கடுமையா சித்திரவதைப்படுத்துறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, சில நேரங்களில் அலி ரலியல்லாஹு தஆலா எடுத்து அடிக்கிறாங்க, சில நேரங்களில் அடிக்க முடியல. அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அவ்வளோ சித்திரவதைப்படுத்தி கூட அலி ரலியல்லாஹு தஆலா சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு எந்த வழியா புறப்பட்டு போனாங்கிறது அல்லாஹ் தஆலா யாருக்கும் தெரியாது, பெருமானார் எந்த வழியா, ஆனா ரசூலுக்கு தெரியும், அலி ரலியல்லாஹு தஆலா தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை போல நேரம் எங்க போய் தங்கியிருக்கிறாங்க, எங்க சவுர் கோயிலத்தில் தங்கியிருக்கிறாங்க, அங்க அபூபக்கர் தங்கியிருக்காங்க, எல்லாம் தெரியும். ஆனா ரகசியத்தை வெளியிடக்கூடாது இல்ல, இஸ்லாமிய ரகசியத்தை அமீருடைய ரகசியத்தை வெளியிட சொல்லக்கூடாது. அதனால அதற்கு ரசூல் அலி ரலியல்லாஹு தஆலா கடைசியில் நினைச்சா, ஒமா யாலமு மா கரஜ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லல்லா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி போன பாதையை அல்லாஹ்வை தவிர யாரும் தெரியாது, அல்லாஹ் தவிர முடியாது, யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தில் ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா மீண்டும் மீண்டும் அதே வார்த்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போன பிறகு கூட அலி ரலியல்லாஹு தஆலா வர்ற வர ரசூலுக்கு என்ன இல்லை, உள்ளத்தில் நிம்மதி இல்லை, அலி என்னானாலும் தெரியலையே, 3 நாள் அவகாசம் கொடுத்துருக்கமே, அமானுத பொறுப்புலாம் ஒப்படைச்சு சொல்லிருக்கமே, குறைஷிகள் அலியை என்ன பாடுபடுத்துறாங்கன்னு தெரியல, இதே கவலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கிடைச்சதுங்க, முழுமையான ராகத்து முழுமையான சந்தோஷப்பட்டாங்க அலி ரலியல்லாஹு தஆலா பார்த்து. ஹாய் இந்த சூழ்நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவுக்கு போயும் எல்லா விதத்திலும் உதவி ஒத்தாசையா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பத்ர் போர் நடக்குது, பத்ர் போர்ல அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய பொறுப்பு எவ்வளவு பெரிய பொறுப்பு அப்படின்னு சொன்ன சகோதரர்களே, பதில் போர் ஆரம்பமாகுது, ஆரம்பமாகக்கூடிய நேரத்தில் பொதுவாக குறைசிகளுடைய வளமை என்ன அப்படின்னா, போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மெட்ராஸில் சொல்லுவாங்களே என்ன ஒண்டிக்கு ஒண்டி கேள்விப்படுறீங்களா, ஒண்டிக்கு ஒண்டி அப்படின்னா என்னங்க, ஆ ஒத்தைக்கு ஒத்த, நம்ம ஊரில் ஒத்தைக்கு ஒத்தங்குவாங்க கிராமத்து பக்கம், இங்கே மெட்ராஸில் என்னது அது ஒண்டிக்கு ஒண்டியா நொண்டிக்கு நொண்டியான்னு தெரியல, நான் என்ன வார்த்தை தெரியல ஒண்டிக்கு ஒண்டி, அதனால ஏ என்னடா இத்தனை பேர் இருக்க அதில் ஆம்பளை அதான் ஒண்டிக்கு ஒண்டி வாடா அப்படிங்குவாங்க, ஸோ பேச்சில் தான். அப்போ அந்த மாதிரி அரபிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஒத்தைக்கு ஒத்த விடுவாங்க, முதல்ல அவங்கலேருந்து ஒரு ஆள் இவங்கலேருந்து ஒரு ஆள் ஒத்தைக்கு ஒத்த விட்டு அவங்க ரெண்டு பேரும் கத்தி சண்டை செய்வாங்க, அதில் யாராவது ஒருத்தர் கொல்லப்பட்டு யாராவது ஒருத்தர் கொல்ற வரணும், ஒருத்தர் கொல்லப்படணும் இன்னொருத்தர் கொல்லணும், அந்த நடக்கிற வரணும் ஒத்தைக்கு ஒத்தையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், பொது போர் ஆரம்பமாகும். அந்த மாதிரி பதில் போற இஸ்லாமிய போரில் முதல் போறது, இப்போ பதில் போரில் உத்துபா உத்துபா வர்றான், அதாவது உத்துபா விஷயமா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ரொம்ப மோசமான குஃபார்களே, ரொம்ப மோசமான ஆள் அவன் வர்றான், ஏய் மக்காவாசிகளே நல்ல ஆம்பளைங்க எவனா இருந்தா வாங்க பாப்பா என் கூட சண்டை போடுங்க சொல்றான் உத்துமா, இந்த மாதிரி நான் உத்துமா வந்திருக்கிறேன், தன்னுடைய தம்பி ஷைபாவை காட்டுறான், இந்த மாதிரி என் தம்பி ஷைபா, என் தம்பி யாரே ஷைபா, உத்துமாவுடைய மகன் வலிது வலிது இவர் உத்துமா, நான் வந்திருக்கிறேன், இவர் கொஞ்சம் வயசு மூத்தவன், யாரு உத்துமா வந்து கொஞ்சம் வயசு அதிகம், நான் உத்துமா வந்திருக்கிறேன், என் தம்பி ஷைபா வந்திருக்கிறான், என் மகன் வலிது வந்திருக்கிறான், இந்த 3 பேரோடும் தனித்தனியா ஒத்தை கொத்தி சண்டை போடுறது யார் அப்படின்னு சொல்லி பதில் காலத்தில் பகிரங்கமாக சவால் விடுறான். விட்ட உடனே 3 அன்சாரி சஹாபிகள் முன்ன வர்றாங்க, நாங்கள் வர்றோம் உத்துபா உனக்கு எதிராக, நான் வர்றேன்
ஒரு தம்பி சைபாக்கு எதிராக இவன் வருவார், வலிதுக்கு எதிராக இவர் வருவார், நாங்கள் மூணு பேர் வர்றோம் அப்படின்னு சொன்ன உடனே உத்துமா கேட்குறான், நீங்களாம் யாரு, நீங்களாம் யாரு, மதினாவாசிகள், உங்களுக்கு எங்களுக்கு என்னப்பாக, நீங்க என்னப்பா பண்ணீங்க எங்களுக்கு துரோகம், இல்ல நாங்க என்ன பண்ணோம் உங்களுக்கு, எங்களுடைய பகையெல்லாம் மக்காவாசிகளோடு தான், நீ எப்ப மக்காவாசிகளோட சொல்லுங்க அப்படிங்கிறான் உத்துமா. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்க்கறாங்க, முஹாஜிர்கள் யார் தயார் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்கறாங்க. திரும்பி பார்த்த உடனே ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, ஹம்சா முன்ன வர்றாங்க, முன்ன வந்து சொல்றாங்க, உத்துமா நீ வயசுல மூத்தாளு, வயசுல மூத்தாளு, உன்னோட போனதற்கு என்னுடைய அண்ணன் இப்னு ஹாரிஸ் வருவாங்க, இப்னு ஹாரிஸ் யாருன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சின்னத்தா பெரியத்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியத்தா, என்னுடைய அண்ணன் மகன், அதான் அபூ சுஃபியானுடைய அண்ணன் தம்பி, அபூ சுஃபியான் தம்பி, அவங்க முஸ்லீமா இருக்கிறாங்க, சொல்றாங்க என்னுடைய அண்ணன் மகன் இப்னு ஹாரிஸ் வருவார் உன்னோட சண்டை போடுறதுக்கு, உன் தம்பி ஷைபாவோட சண்டை போடுறதுக்கு நான் இருக்கிறேன், ஷைபாவோட சண்டை போடுறதுக்கு நான் இருக்கிறேன். இந்த ஷைபா தான் யார் அப்படின்னு சொன்னா ஹிந்தாவுடைய, ஹிந்தாவுடைய யாரு அப்பன், ஹிந்தாவுடைய அப்பன் இந்த ஷைபா, ஷைபாவோட சண்டை போட நான் இருக்கிறேன். இந்தாவோ மகன் வலீத் இருக்கிறாரே, வலீத் இப்னு உத்பா, அவனோட சண்டை போடுறதுக்கு இந்தா ஏன் அண்ணன் மகன் இருக்கிறார், இன்னொரு அண்ணன் மகன் யாரு அலி இருக்காரு, இன்னொரு அண்ணன் மகன் அலி இருக்காரு, நான் மூணு பேர் வரவா, அதாவது நீ அத்தா தம்பி மகன் மூணு பேர் வந்தீங்கல்ல, அதே மாதிரி நாங்க எப்படி வர்றோம், அண்ணனும் தம்பியும் எங்க அண்ணன் மகனும் மூணு பேர் வர்றோம் வா அப்படின்ற உடனே சோழ மூணு பேரும் தனித்தனியா, முதல்ல உத்துமாவும் இப்னு ஹாரிஸும் சண்டை, அடுத்து ஹம்சாவும் ஷைபாவும், அடுத்து அலியும் வலீதும், மூணு பேரும் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சா ஹம்சா ரலியல்லாஹு தஆலா போறாங்க, கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஒரு கண்டிப்பிக்க நேரத்தில் கூடிய ஷைபா அவுட், அவனுக்கு வாழை ஏந்தே விடல, ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவரோட வீர வீரர் ஹம்சா வாழை ஏந்தே விடல, ஒரே போட போட்டாங்க அவன் அவுட். இங்க என்னாச்சு அப்படின்னு அலி ரலியல்லாஹு தஆலா அப்படியே வாழை எத்திக்கிட்டு சில பைத்துக்களை கவிதைகளை படிக்கிறாங்க, நான் யார் என்றால், நாங்கள் யார் என்றால், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பை செஞ்சு விட்டோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக உயிரை கொடுக்க தயாராயிட்டோம்டா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக உயிரை கொடுக்க தயாராயிட்டோம், உன்னை பார்த்தா பயப்பட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. வலி சொல்றான், இது போர்க்களம், இந்த வாய் சவடெல்லாம் வேண்டாம், உன்னுடைய வாய் சவடால காட்டு அப்படின்ற உடனே அலி ரலியல்லாஹு தஆலா அங்க ஒரே போடு போட்டாங்க, அவனும் அவுட்டு, வலிதும் அவுட்டு, இங்க ஷைபாவும் அவுட்டு. ஆனா அங்க மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா, உத்துமா ரொம்ப வீரமான ஆளு, உத்துமா வந்து ரொம்ப வீரமான ஆளு, உடனே உத்துமா என்ன பண்றான்டா, இவங்களுக்கு உத்துமாவுக்கும் இப்படி ஹாரிஸுக்கும் கொஞ்சம் வேகமான சண்டை நடக்குது. அந்த நேரத்தில் இப்படி ஹாரிஸ் ரதியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்கன்னா, உத்துமா ஒரே போட போடுறாங்க பாருங்க, அவன் கீழே விழுந்துடுறான், உத்துமா கீழே விழுந்துடுறான், கீழே விழுந்த உடனேயே அவனுக்கு கழுத்துல ஒழுங்கா வெட்டு விழல, என்ன பண்ற, கீழே விழுந்த உடனே தன்னுடைய வாழை வச்சு இப்படி ஹாரிஸ் ரதியல்லாஹு தஆலா நினைக்கிறான், அவனுடைய கால விட்டு துண்டா போயிடுது, இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு கால துண்டா போயிடுது. இதை பார்த்த உடனே அங்க வலித கொலை செஞ்ச உடனே அலி ஓடி வர்றாங்க, ஓடி வந்து அடதான் சச்சா நம்ம அண்ணன் சச்சாவ இவன் இந்த மாதிரி அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அலி நதி இல்லாத தன்னுடைய வாழால ஒரே போட போடுறாங்க, அங்க உத்துமாவும் அவுட்டு. அதற்கு அப்புறம் தான் பதில் போரே ஆரம்பமாகுது, அதற்கு அப்புறம் தான் பதில் போர் ஆரம்பமாகுது. அப்படி சகோதரர்களே, அலி நதி இல்லாதத்துல பதில் போர்ல தங்களுடைய வீரத்தை நிர்மணம் செய்தார்கள். அதற்கு பிறகு நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர் முடிஞ்ச உடனே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் அருமை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அப்ப 17 வயசு, பத்ர் போர் முடிஞ்ச வருஷம் 17 வயசு. அப்ப அவங்க போட்ட கல்யாணம் பண்றதுக்கு பல சஹாபாக்கள் போட்டி போடுறாங்க, பல பேர் ஆசைப்படுறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மகளை நம்ம கல்யாணம் பண்ணணும், நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு யார் ஆயிடுவாங்க, மாமனார் ஆயிடுவாங்க அப்படின்னு எல்லா சஹாபாவும் போட்டி போடுறாங்க. குறிப்பா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா செல்வந்தர், கடுமையான கவலைப்படுறீங்க, அதுக்கே கலப்புறீங்க, இலைய தானே இருக்கிறீங்க, நான் வரதட்சணை 2 லட்சம் தர்றேன், நல்லா வியாபாரம் பண்ணி ஹோகன் இருக்கேன், நீ சொல்றாங்கல்ல நீ வரதட்சணை வாங்குற கையாலாகாத, அவங்க எப்படி சொல்றது தெரியல, கையாலாகாதவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா,
அதே எனக்கு வரதட்சணை வேண்டாம், உங்க பொண்ணுக்கு போற நகையை போடுங்க, ஆனா பையனை ஃபாரின் அனுப்பி வச்சிருக்கோம் 1 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் முடிஞ்சதுல பையனை ஃபாரின் அனுப்பி வச்சிருக்கேன், அந்த செலவு நீங்க எடுத்துக்கணும். இல்லைன்னா பையனுக்கு ஒரு கடவுளை வச்சு கொடுத்துருங்க, இல்ல ஒரு ஏதாவது இப்ப பிசினஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்படி என்ன பண்றாங்கன்னா வரதட்சணைய, அதாவது நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண நீ சோறு போடணும், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நீ சோறு போடணும். ஆனா என்ன பண்றான், அவளுக்கு சோறு போடுறதுக்கு பணத்தை நீயே தான் கேட்கறான் அப்ப வீட்டுல. அப்படி என்ன உனக்கு என்ன, எதுக்கு கல்யாணம் பண்ற, நீ எதுக்கு கல்யாணம் பண்ற, உன் கையால ஆத்தாரத்தை மறைக்கிறதுக்கு. சோர் அலி ரஜி ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அலி ரஜி அல்லாத்தன ஏழ்மையை பார்த்து அலியே கவலைப்படாதீங்க, பாடுபடுங்க கஷ்டப்படுங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி ஃபாத்திமா ரதி அல்லாஹு தஆலாவை அலி ரஜி அல்லாத்தன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் திருமணம் முடிந்த பிறகும் அலி ரஜி அல்லாத்தன கடுமையான கஷ்டம் வறுமை இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. சோழர்ல இந்த சூழ்நிலையில அலி ரதி அல்லாஹுத்தாலுக்கும் ஃபாத்திமா ரதி அல்லாஹுத்தாலுக்கும் ஹசன் ரதி அல்லாஹுத்தால என்ற ஒரு அழகான குழந்தை பிறக்கிறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட வரலாறு. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தை மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க, குனிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த ஹசன் ரதி அல்லாஹுத்தால பண்ணா ஹசன் உட்காந்துருக்கிறாங்க, சபையில உட்காந்துருக்கிறாங்க. ஹசன் ரதி அல்லாஹ் வந்து ரசூலாவுடைய தோல்ல ஏறிக்கிட்டு, நான் வந்து யானை ஓட்டணும் குனிஞ்சிட்டு போங்க, குனிஞ்சிட்டு போனா அடம் பிடிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இப்ப கொஞ்சம் பொறுப்பாங்க, எல்லாம் வந்திருக்காங்க பேசிட்டு இருக்கிறேன், இல்லனா யானை ஓட்டணும் குடிஞ்சிட்டு போங்க. அப்ப ரசூலுல்லாஹி பண்றாங்க, அப்படி குடிஞ்சுட்டு போறாங்க. ஹசன் ரதி அல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி முதுகு மேல ஏறி உட்காந்துட்டு யானை சவாரி செய்றாங்க. அப்ப அபூபக்கர் ரதி அல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பரவாயில்லையே ஹசனுக்கு நல்ல யானை கிடைச்சிருக்குதே, நல்ல சவாரி கிடைச்சது ஹசனுக்கு அப்படின்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யானையும் நல்லதுதான், அது மேல சவாரி செய்யக்கூடிய சவாரியும் நல்ல மனுஷன் தான். தன்னுடைய பேரப்பிள்ளை என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் விஷயத்திலேயும் குடும்பத்திலையும் அவ்வளோ பற்றா அவ்வளோ பாசமாக இருக்காங்க. இந்த சூழ்நிலையில சகோதரனே உஹது போர் நடக்குது. உஹது போர்லையும் கூட அதற்கு அலி ரதி அல்லாஹுத்தாலுடைய பங்கு ஒரு பெரும் பங்கு. அலி ரதி அல்லாஹுத்தாலும் ஒரு முக்கிய பங்காற்றுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த படை இஸ்லாமிய படை சிதறி ஓடக்கூடிய நேரத்தில் அந்த சிதறி ஓடக்கூடிய படைகளை போல ஒன்று சேர்த்து பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு நிறுத்தி எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் காஃபிர்களை தாக்குவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது அலி ரதி அல்லாஹு அன்ஹு. அதில் அசல் அலி ரதி அல்லாஹு அன்ஹுடைய ஒரு முக்கிய பங்கு அந்த ஓதப்பூரில் நிறுவனமாகுது. அதுக்கு பிறகு சகோதரன் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, குறைஷிகள் நிறுத்துற மாதிரி தெரியல. குறைஷிகள் வருஷம் வருஷம் சொல்றோம், பதில் போற ஹிஜ்ரி 2ல, ஓது போற ஹிஜ்ரி 3ல, ஹந்தக்கை ஹிஜ்ரி 5ல, ஒரு வருஷம் கூட என்ன பண்ணல, அவங்க போர் நிறுத்த மாத்தல, வருஷா வருஷம் ஏதாவது போர் நடந்துகிட்டே இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சளைக்காம எதிரிகளோட போர் நடத்திட்டே இருந்தாங்க. நம்ம நினைக்கலாம், என்ன ரசூலுல்லாஹி வாழ்க்கை பூரா சண்டை போட்டே தான் கிடந்தாங்களா? சஹாபாக்கள் எந்த சஹாபியோட வார்த்தையை சொன்னாலும், என்ன ஹஸ்ரத் அந்த போர்க்களத்துல போனாங்க, இந்த களத்துல போர்க்களத்துல போனாங்க. அப்ப சஹாபாக்கள் வாழ்க்கை போர்க்களத்துல கழிஞ்சுதா? சகோதரர்ல குறைஷிகள் சும்மா இருக்க விடல. நபிசுல்லாஹி ஏன் சஹாபாக்களுடைய அந்த போர்க்கள வாழ்க்கையை முக்கியமாக சொல்ல வேண்டியது அப்படின்னு சொன்னால், அவருடைய எளிமை, அவருடைய எளிமை, அவருடைய ஏழ்மை, அதே நேரத்தில் அவங்களுடைய வீரதரத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதற்கு அலி ரதி அல்லாஹு அன்ஹுடைய ஏழ்மையை பற்றி சொல்றதா இருந்தா, ஒரு முறை தன்னுடைய அருமை மனைவியுடைய கையை பார்க்குறாங்க, ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா கையை, கையெல்லாம் அப்படி காய்ச்சி போயிருக்குது, கையெல்லாம் காய்ச்சி போயிருக்குது. அப்போ கேட்குறேன், என்னாச்சுக்கும் போது, நான் வீடுகளுக்கு திருகை மாவு அரைச்சி கொடுத்து அதை வச்சு நான் இதை சம்பாதிச்சிருக்கிறேன், அதிலே கையெல்லாம் காய்ச்சி போச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ அலி ரதி அல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, சரி ஃபாத்திமா நீ கவலைப்படாது, எனக்கும் தான், நான் வந்து ஒரு யூதன்ட்ட வேலை செய்கிறேன். யார்ட்ட வேலை செய்கிறேன்? ஒரு யூதன்ட்ட வேலை செய்கிறேன். எனக்கு தண்ணி நான் தண்ணி இறச்சி இறச்சி எனக்கு ஒரே நெஞ்சு வலி, எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு நெஞ்சு வலி. அதனால நம்மளுடைய தேவைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ற மாதிரி யாராவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடிமை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அலி ரதி அல்லாஹு எங்க வராங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், ஃபாத்திமாவுடைய கை இவன் திருகு அரைச்சி காய்ச்சி போச்சு, எனக்கு தண்ணி இறச்சி இறச்சி நெஞ்சுலாம் வலிக்குது, அதனால எனக்கு ஒரு ஏதாவது அடிமை வந்துச்சுன்னா கொடுங்க. நிறைய வெளியூர்ல இருந்து அடிமை வந்திருக்காங்க அன்பளிப்பா கேள்விப்பட்டேன், ஒரு அடிமையை கொடுத்தீங்கன்னா அந்த அடிமையை வச்சு நாங்கள் வேலை வாங்கி என்ன பண்ணிப்போம், என்ன பண்ணிப்போம், எங்களுடைய பாரத்தை எங்களுடைய கஷ்டத்தை கொஞ்சம் குறைச்சிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானா சல்லல்லாஹு சகோதரர்களே, தனக்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய ஜீருக்காக வேண்டி வரக்கூடிய பைத்துல் மால்லிருந்து தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு சின்ன கஷ்டம், தன்னுடைய குடும்பத்துக்கு அந்த பொருள் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தக்கூடாது, அதை பொது காசை தனக்காக வேண்டிய தன்னுடைய குடும்பத்துக்காண்டி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளோ உறுதியாக இருந்தாங்க. என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்துறாங்க, அலியே தரமாட்டான் மூஞ்சி நடிச்ச மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. அலி ரதி அல்லாஹு அன்ஹு கடுமையான வேதனை, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மூஞ்சி நடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப வேதனையோடு வந்துடுறாங்க வீட்டுக்கு. வந்த உடனே அன்னைக்கு ராத்திரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரதி அல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வர்றாங்க, அலி வீட்டுக்கு வர்றாங்க. அலி ஃபாத்திமா ரெண்டு பேர் படுத்துட்டாங்க. படுத்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே ரெண்டு பேரும் எழுச்சி உட்கார்றாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் ரசூலுல்லாஹி உட்கார்றாங்க, கணவன் மனைவி ரெண்டு பேரும் நடுவில் ரசூலுல்லாஹி உட்கார்றாங்க. இப்போ ரெண்டு பேரையும் ஆறு அணைச்சிக்கிறாங்க. மகளில் வந்து உரிமை அடிமை வந்து கிடத்துக்கு முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்களே,
மூஞ்சில் அடிச்ச மாதிரி அந்த சால்வ் பண்ணுறதுக்கான விஷயம் பண்ணுறாங்க. ரெண்டு பேர் ஆறு அணைச்சு சொல்றாங்க, என்னுடைய மகளே ஃபாத்திமா, நீ வந்து என்னுடைய ஈரல் கொலை, உனக்கு ஒரு சின்ன கஷ்டம் என்னால் தாங்கிக்க முடியாது. நபிசுல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா மேலே அவ்வளோ பாசமாக இருந்தாங்க. எவ்வளோ பாசங்கிற சகோதரர்களே, பெருமானா சக்ராத் நேரம், சக்ராத் நேரத்தில் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை கூப்பிடுறாங்க. ஃபாத்திமாவை கூப்பிட்டு காதில் எதோ கிசு கிசுக்குறாங்க, காதில் ஏதோ ரகசியம் சொல்கிறாங்க. சொன்னால் ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அழுகுறாங்க. அழுதுட்டு அப்படியே போயிடுறாங்க, கண்ணை குறைஞ்சிட்டு அப்படியே போயிடுறாங்க. உடனே மறுபடியும் கூப்பிட்றாங்க நபிசுல்லா அலைஹி வஸல்லம், கூப்பிட்டு மறுபடியும் காதில் எதோ கிசு கிசுக்குறாங்க. ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. புகாரி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்காங்க ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா, ரசூலுடைய மனைவி பார்த்துட்டே இருக்கிறாங்க. காப்பிட்டு ஃபாத்திமாட்ட கேட்குறாங்க, ஏன்னா முதல்ல கூப்பிட்டாங்க காதில் என்னவோ ரகசியமாக சொன்னாங்க, அழுதுகிட்டே கண்ணை துடைச்சிட்டு வந்தேன், ரெண்டாவது கூப்பிட்டாங்க ஏதோ ரகசியமாக சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டே வந்தியே, நபிசுல்லா அப்படி ஒன்று அளவு வைக்கிற மாதிரி சிரிக்க வைக்கிற மாதிரி என்ன சொன்னாங்க அப்படி சொன்ன உடனே ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முதல்ல என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, என்னுடைய மகளே இதோ என்னோட ஹயாத் முடிய போகுது, நான் இனிமேல் பிழைப்பேன் நம்பிக்கை இல்லை, இதோ என்னுடைய ஹயாத் முடிய போது நான் அல்லாஹ் போய் சந்திக்க போகிறேன், அதுக்குள்ள நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கே நான் அழுதேன், இதுக்கே நான் என்ன பண்ணேன் அழுதேன். திரும்ப வந்தோட மறுபடியும் கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க, என்னுடைய மகளே நான் மூத்தா போன பிறகு என்னுடைய மனைவிமார்களிலே, என்னுடைய மருமக்கமார்களே, என்னுடைய மக்கமார்களே, என்னுடைய பேரம்பேத்திமார்களே, அதான் என்னுடைய குடும்பத்தினர்லேயே, என்னுடைய குடும்பத்தினர்லேயே என்னை வந்து முதல்ல சந்திக்கிறது நீ தான் சந்திப்ப, அதான் நான் மூத்தானவனையே கொஞ்ச நாளே நீ மூத்தாயிடுவாங்க. அதுக்கே நான் சிரிச்சேன், நான் என்ன பண்ண சந்தோஷப்பட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்திலேயே நம்ம தான் முதல்ல பேர் ரசூலுல்லாஹ் சந்திக்க போறோம் அப்படின்னு சிரிச்சேன் அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. அந்த மாதிரியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகி மிகச்சரியாக ஆறாவது மாசம் அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க. ஹயர் அந்த அளவுக்கு ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அவ்வளவு பாசமா இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமாவே நீ என்கிட்ட நான் உமேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும், என்னுடைய ஈரல் குலை பெருமாள் சொன்னாங்க, மன் அஹப்பனி மன் அஹப்ப ஃபாத்திமத்த ஃபகத் அஹப்பதி உமன் அஹப்பனி ஃபகத் அஹப்பல்லாஹ், யார் ஃபாத்திமாவை சந்தோஷப்படுத்தினாரோ திருப்திப்படுத்தினாரோ அவர் என்னை திருப்திப்படுத்தியவர் ஆவார், என்னை திருப்திப்படுத்தியவர் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தியவர் ஆவார். உமன் அபகத ஃபாத்திமா, யார் ஃபாத்திமாவை கோபத்திற்குள்ளாக்கினாரோ அவர் என்னை கோபத்திற்குள்ளாக்கியவர் ஆவார், என்னை கோபப்படுத்தியவர் அல்லாஹ்வை கோபப்படுத்தியவர் ஆவார். அவ்வளோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவ்வளோ பாசம் வச்சுட்டாங்க, பிரிய வச்சுட்டாங்க. அந்த ஃபாத்திமா சொன்னாங்க, என்னுடைய மகளே உன் கையை திருக அரைச்சி அரைச்சி காய்ச்சி போச்சுன்னா குப்பல வந்துச்சுன்னா அதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியுமா, என்னால் பார்த்துட்டு இருக்க முடியுமா? அதே மாதிரி என்னுடைய மருமக மட்டும் எனக்கு தம்பி ரசூலா அலி ரதியல்லாஹு யாருக்கு ரசூலாவுக்கு சின்னத்த மகன் தானே, ஆனா பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை கடைசி வரையும் அலி ரதி அல்லாஹு அன்ஹு மருமகன் எப்பவுமே சொன்னது இல்லை, தம்பி தான் சொல்லுவாங்களாம். இப்போ நான் அம்மி என்னுடைய சின்னத்த மகன் என்னுடைய தம்பி அப்படி தான் சொல்லுவாங்களாம். எங்கே எங்கே எந்த இடத்துலயுமே வந்து என்னுடைய மருமகன் சொல்ற சொல்லாசன் சொன்னது இல்லை. அப்ப சொன்னா இவரு யாரு என்ன தம்பி, அப்ப அவரு தண்ணி இறைச்சி இறைச்சி அவர் நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொன்னா இதே என்னால பார்த்துட்டு இருக்க முடியுமா? இருந்தாலும் அல்லாவுடைய பொருளுக்கு சொந்தமான பைத்துல் மால் பணத்திலிருந்து என்னுடைய சொந்தக்காரர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொடுப்பதுக்கு எனக்கு என்ன கிடையாது, என்ன கிடையாது ரைட்ஸ் கிடையாது. எந்த அளவுக்கு சகோதரர்களே, உலகத்திலேயே இந்த மாதிரி தலைவர் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. உலகத்தாருக்கே ஒரு அற்புதமான வழிகாட்டியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அவங்க வஃபாத்தான உடனே, ரசூல் அல்லாஹ் வஃபாத்தான உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமான ஒரு சின்ன தோட்டம் ஒன்று இருக்குது. சமீபத்தில் ஏற்ற முதலத்தில் கேள்வி பதிலோட யாரும் சகோதரர் கேட்டிருந்தாரு, அது நடக்காத சம்பவம் சொல்லி கேட்டிருந்தாரு. ஆனால் உண்மையான சம்பவம் இதுதான், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தமான ஒரு சின்ன தோட்டம். அந்த தோட்டத்தை என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வஃபாத்தான உடனே ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹா ஆள் அனுப்புறாங்க, அவங்க கலீஃபாவாக இருக்கிறாங்க ஆள் அனுப்புறாங்க. என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தமான சின்ன தோட்டம் இருக்குது, நாங்கள் கடுமையான பசியிலே பட்டினியிலே இருக்கிறோம், அதனால அந்த வாரிசு யார் தான், ரசூலுல்லாஹ்வுக்கு வாரிசு யார் தான், ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, அந்த அடிப்படையில் அந்த சொத்துலேருந்து எங்களுடைய வாரிசு உரிமை என்னவோ அதை எங்களுக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி யார் கடிதம் எழுதுனா யாருக்கு சொல்லி அனுப்புனாங்க, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹா சொல்லி அனுப்புனாங்க. அபூபக்கர் எழுதுனு சொன்னாங்க, ஃபாத்திமாவே நீ ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் மகள் அல்ல, எனக்கு நீ தான் மகள், நீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் மகள் இல்லை, எனக்கு யார் தான், நீ மகள் தான். ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் மகளா பார்த்தாங்களோ அவங்களாம் நான் மகளா தான் பாக்குறேன், பெருமானா உன் மேல முகபத்து வச்சிருந்தால நானும் உன் மேல முகபத்து வைக்கிறேன், ஆனால் பெருமானாருடைய அந்த சொத்தை மட்டும் உனக்கு தர முடியாது, என்ன பண்ண முடியாது, தர முடியாது. ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தில் அந்த ஹதீஸ் அப்பதான் சொல்றாங்க, நஹனுல் அம்பியா நஹனுல் அம்பியா, நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் நபிமார்கள். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் நபிமார்கள், நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் லான் வர்னிசு, எங்களுடைய சொத்துக்கள் எங்களுடைய சொத்துக்கள் வேறு யாருக்கும் சொந்தமாகாது. அது எங்க போயிடுறாங்க, மூத்தா பழம் பிறகு பைத்துல் மாலுக்கு போயிடும். பாருங்க, தங்களுடைய சொத்துக்கள் கூட தான் வாரிசுக்கு போயிடக்கூடாது,
அவங்களுக்கு இருக்கிற உடமைகளும் யாருக்கு போயிடக்கூடாது, வாரிசுகள் போயிடக்கூடாது. அந்த உடமைகள் பைத்துல் மாலுக்கு தான் சொந்தம் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்லிருக்காங்க. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குக்கு நான் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது, மீற முடியாது. அதனால இல்லைன்னு சொல்லி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அனுப்பிடுறாங்க. ஹைர் அந்த அளவுக்கு ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை சொல்றாங்க. ஃபாத்திமாவே இப்படி நீ வேதனைப்படும் போது என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது, அதே நேரத்தில் பைத்துல் மால் சொத்தையும் உனக்கு தர முடியாது. அதனால நான் உனக்கு ஒரு வழி சொல்லி தரேன். என்ன வழி தெரியுமா, இரவுல தூங்கும் பொழுது சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை தஸ்பீஹ் செஞ்சுட்டு அதை கையில் ஊதி மேலாம் தடவிக்கிட்டு பாடு. இன்ஷா அல்லாஹ் பகல் முழுவதும் செய்த அந்த களைப்பு மீறி காலையில் எழுந்திருக்கும் போது புத்திரரோடு எழுந்திருக்கலாம். யார் கற்றுக்குறாங்க? நெக்ஸ்ட்க்கு ஒரு அடிமையை தாங்கன்னு கேட்க போனா எது சொல்லி எழுப்புறாங்க, தஸ்பீஹ் செய்யுங்க. நாமளாக தான் பூத்து, எங்களுக்கு இது தெரியாதாகும். தஸ்பீஹ் செய்யுங்க, எங்களுக்கு தெரியாதாகும். நீ சொல்லிதான் தெரியும் பார்க்கும். ஒரு அடிமையை கேட்டால் அடிமை தர மாட்டேங்கிறேன், தஸ்பீஹ் செய்யறாங்க தெரியாதாக்கும் அப்படிங்குவோம். ஆனால் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த தஸ்பீஹை என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சு அப்படிங்கிறாங்க. சகோதரர்களே, அந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா மேல பாசம் வச்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் ஹந்தக் யுத்தம், எதிரிகள் 25,000 பேர் கொண்ட படையோடு, பெருங்கொண்ட படையோடு வரா. ஏற்கனவே ஹந்தக் யுத்தத்தை பத்தி ஒவ்வொரு சஹாபியோட வரலாறு சொல்லும் போது உங்களுக்கு தெளிவா சொல்லிருக்கோம். அந்த ஹந்தக் யுத்தத்துல நபி ஸல்லல்லாஹு மக்காவை சுத்தி என்ன தோண்டாங்க, அகழ் தோண்டினாங்க. மதினாவை சுத்தி அகழ் தோண்டுறாங்க. அந்த நேரத்துல அந்த அகழை எதிரிகள் தாண்டி உள்ள வரும் நினைக்கும் பொழுது, அப்ப யார் வந்தது முதல்ல எதிரிகள்ல இருந்து யார் வந்தது, இக்ரிமா. இக்ரிமா ரழியல்லாஹு அன்ஹு அப்ப எதிரியுடைய படையில இருக்காரு. அவரு என்ன பண்ணாரு, முதல்ல அந்த படையை தாண்டினாரு, அந்த அகலை தாண்டினாரு. அப்ப அவர்களை எதிர்கொண்டது யாரு தான், அலி ரழியல்லாஹு அன்ஹு எதிர்கொண்டு இக்ரிமா விரட்டினாங்க. இக்ரிமா ஓடி போறாரு. ஆனா அம்ரு இப்னு அப்துல் உஸ்ஸா, இவன் யார் அப்படின்னா ரொம்ப கடுமையான முரடை. அம்ரு இப்னு அப்துல் உஸ்ஸா கடுமையான முரடை. அப்ப அவன் தாண்ட வர்றான். அப்ப அலி என்ன பண்றாங்க, இவங்க ஓடுறாங்க, அவனே அடிச்சு விரட்டும் அப்படின்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அலியே அவன் வந்து 1000 பேருக்கு சமமானவன், உஷாரா போங்க அப்படின்றாங்க. அவன் ரொம்ப பெரிய வீரமே, கொஞ்சம் கவனமா போங்க அப்படின்றாங்க. ஆனா அலி ரழியல்லாஹு அன்ஹு அந்த அம்ரு இப்னு உஸ்ஸாவும் அவன் அந்த அலி ரழியல்லாஹு விரட்டினதுல அவன் எங்க விழுந்துறான், அம்ரு இப்னு உஸ்ஸா அந்த குழிக்குள்ளே விழுந்துடுறான், அதற்குள்ளே விழுந்துடுறான். ஆனா அலி ரழியல்லாஹு அன்ஹு பாக்கல, அவங்க என்ன பண்ணாங்க, குழிக்குள்ளே குதிச்சாங்க. குழிக்குள்ள ரெண்டு பேருக்கு வந்து சண்டை நடக்குது, பெரிய போர் நடக்குது. அந்த போர் என்ன ஆகுது அப்படின்னு சொன்ன சகோதரர்களே, அப்படியே புழுதி படலம் ஆயிடுது, புழுதி படலம் ஆயிடுது. புழுதியில யாரை யாரை வெட்டுறாங்க, யாரை அடிக்கிறாங்க ஒண்ணுமே தெரியல. வாழ் சட்டம் மட்டும் தான் கணா கணக்கு கேட்குது தவிர, யாரை வெட்டுறாங்க யாரை அடிக்கிறாங்க ஒண்ணும் தெரியல. கொஞ்ச நேரத்தில் அல்லாஹ் அக்பர்னு சத்தம் கேட்குது. உடனே சஹாபாக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, அலி யாரை கொண்டுட்டாங்க, அந்த அம்ரு இப்னு அப்துல் உஸ்ஸாவை கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது. அதற்கு பிறகுதான் அந்த அம்ரு இப்னு அப்துல் உஸ்ஸா கொல்லப்பட்ட பிறகுதான் எதிரிகளுக்கு பயம் வருது. அடடே எங்க போகக்கூடாது, அகல் கிட்ட போகக்கூடாது, முஸ்லீம்கள் சும்மா விடல, அகலுக்குள்ள நம்மளை தள்ளி விட்டு என்ன பண்ணான், நம்மளை கொல்றான். அகலுக்குள்ள ஒரு தலைச்சு ஓட முடியுமா, அப்புறம் இப்ப சாதாரணமா போற மைதானத்துக்கு சண்டை போட்டா அடிக்க முடியலையா, அவன் எதிரி கை வாங்கும்போது என்ன பண்ணிடலாம், ஓடி போயிடலாம். இங்க அகல் குழி தோண்டி குழிக்குள்ள சண்டை போடும்போது ஓட முடியுவாங்க. அப்ப எதிரிகள் பார்த்தாங்க, பயம் வந்துருச்சு. அப்ப அந்த எதிரிகளுக்கு அந்த பயத்தை ஏற்படுத்துறது யார் அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு தான் அந்த ஹந்தக்கத்துல ஏற்படுத்துறாங்க. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைத்த யூதர்கள் ஹைபர் பகுதியில் தங்கியிருக்கிறாங்க, ஹைபருங்கிற இடத்துல தங்கியிருக்கிறாங்க. அந்த துரோகம் என்ன துரோகம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு முஸ்லீம் பெண்மணி, மதினாவுடைய ஒரு முஸ்லீம் பெண்மணி ஹைபருடைய அந்த யூதர்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில என்ன பண்றாங்கன்னா, ஒரு வியாபாரம் பண்ண போகுது. அந்த பொம்பளை வியாபாரம் பண்ண போனா யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த பெண்மணிய கிண்டல் பண்றாங்க. எப்படி கிண்டல் பண்றாங்க, அந்த அம்மா உட்கார்ந்து ஏதோ வியாபாரம் பண்ணுது, உட்கார்ந்து வியாபாரம் பண்ணுது. பேசி அந்த உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு யூதர் என்ன பண்ணிடுறான், பின்பக்கமா போய் அந்த அம்மாவுடைய ட்ரெஸ்ஸ ஆடை என்ன பண்ணிடுறான், அப்படியே ஏதோ கம்பெனியோ ஏதோ கட்டி விட்டுறான், ஏதோ ஒரு பூமியோட சேர்ந்து இருக்கிற பொருளோ கட்டி விட்டுறான். கட்டி விட்ட உடனே அந்த அம்மா வியாபாரத்தை முடிச்சு அப்படி எழுந்திருக்கிறாங்க பாருங்க, அந்த ஆடை அப்படியே தடுக்கி உள்ள அவங்களுடைய ஆடை என்ன ஆயிடுது, அப்படியே முட்டிக்கு மேல வெளியே வந்து அவருடைய மர்மஸ்தானம் தெரிஞ்சிருது. இதை பார்த்து யூதர்கள் பூரா கை கடிச்சிருக்கான், கை தடிச்சிருக்கான். ஒரு முஸ்லீம் பெண்ணை மானபங்கப்படுத்தி அதை பார்த்து சிரிக்கிறான். சிரிச்ச உடனே அந்த வழியா போன ஒரு அன்சாரி சஹாபி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களால தாங்கிக்க முடியல. என்ன முஸ்லீமாக தாங்கிக்க முடியுமா, இந்த மாதிரி நம்முடைய சகோதரி ஒருத்த அடுத்த காஃபிர்களால மானபங்கப்படுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்படுறாங்கன்னா பார்த்துட்டு இருக்க முடியுமா. அந்த அன்சாரி சஹாபி தாங்க முடியல, என்ன பண்ணாங்க, அந்த கயிறை கட்டின பாருங்க, அந்த யூதனை போய் அடிக்கிறாங்க அன்சாரி சஹாபி. கொஞ்ச நேரம் யூத செத்து போயிட்டான். செத்து போன உடனே அந்த யூதர்களை சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த அன்சாரி சஹாபியை கொலை பண்ணிடுறாங்க, அன்சாரி சஹாபியை ஷஹீதாக்கிறாங்க. இது பெரிய பிரச்சனையாயிடுது. மதினால யூதர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் மத்தியில உடன்பாடு இருக்குது, உடன்பாடு இருக்குது. அந்த உடன்பாட்டு யூதர் வாழ்ந்துட்டு இருக்காங்க மதினால, பெரிய சர்ச்சையாயிடுது. சர்ச்சையான உடனே
பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த யூதர்கள்ட்ட போய் சமாதானம் பேசி இது ஒரு பெரிய பிரச்சனையாக்காதீங்கப்பா, நீங்க பண்ணதான் தப்பு, ஒரு பெண்ணை மானபங்கப்படுறதையும் தப்பு. சரி, அந்த அனுசாரி வியாபாரப்பட்டு கொண்டாரு, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அவரை கொலை பண்ணிட்டீங்க, அவரை சகிதாக்கிட்டீங்க, அதனால இதோட இந்த பிரச்சனை விட்டுருவோம் அப்படின்னு சமாதானம் பேசுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் பகுதிக்கு போறாங்க. அந்த யூதர்கள் இருக்கக்கூடிய பனு நலீர் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு போறாங்க. போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவத்தாழமை சாஞ்சு உட்காந்துருக்கிறாங்க யூதர்கள்ட்ட, இது பண்றதுக்காண்டி, சமாதானம் பேசுறதுக்காண்டி. யூத தலைவர் வர்றாரு வர்றாரு கிடக்குது, வரல. பெருமானார் உட்காந்துருக்காங்க. சோதரனே, யூதர்களுடைய சூழ்ச்சி எவ்வளவு மோசமான சூழ்ச்சினா, நாயகம் ஸல்லல்லாஹு காலத்துல இல்ல, இன்னைக்கு அது தொடர்ந்துகிட்டே இருக்குது. யூதருடைய சூழ்ச்சி இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்குதுங்கிறதுக்கு தான் என்ன உதாரணம், எதுக்கு உதாரணம், பலஸ்தீனுக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான உதாரணம். அதை ஸல்லல்லாஹு அலைஹி பண்றாங்க. அந்த செவத்தரம் உட்காந்துருக்காங்க, சமாதானம் பேச போன விசாரத்திலாம் யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த செவத்துக்கு மேல இருந்து பெரிய பாறாங்களை ரெடி பண்ணி ரசூலுல்லாஹ் உட்காந்துருக்காங்க பாருங்க, அப்படியே அந்த பாறாங்களை தள்ளி விட்டுரும். தள்ளி விட்டா அது யதார்த்தமா, யாரும் கொலை செஞ்ச மாதிரி இருக்காது, ஏதோ பாறாங்களை உருண்டு ரசூலுல்லாஹ் தலையில விழுந்துருச்சு, ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தலாம் சொல்லி எல்லா சூழ்ச்சி பண்ணி பாறாங்களை ரெடியா வச்சிருக்காங்க. அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ரசூலுவே யூதர்கள் வந்து உங்களை கொண்டு ரெடியான ரசூலுல்லாஹ் உஷாரே வந்துட்டாங்க, கேள்வி வந்துட்டாங்க. சோதரே, இதுக்கப்புறம் இஸ்லாமிய பார்த்தா யூதர்களை சும்மா விடக்கூடாது, இவன் வந்து என்ன பண்ணிட்டான், துரோகம் பண்ணிட்டான். இப்ப இவர்கள் அடிச்சு விட்டு மதினா விட்டு விரட்டுங்க அப்படின்ற உடனே இப்ப யூதர்கள் பண்ண உடன்பாட்டுக்கு வந்தாங்க. ரசூலா ஏமாறல, என்ன விசாரிச்சுறாங்க, லா யூதர்கள் மூமினும் மீன் ஹஜரின் வாஹிதின் மரத்தைனி, ஒரு மூமின் ஒரே பொந்திலிருந்து இரண்டு முறை கொட்டப்பட மாட்டான். ஒரே பொந்திலிருந்து ஒரு முறை கொட்டுப்பட்டாலே மூமின் என்ன ஆயிடுவான், நீங்களும் அவர்களை போன்று ஹைபர்ல யூதர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நல்ல பெரிய ஆயுதங்களோட ரொம்ப பலமா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் போருக்காண்டி சஹாபாக்கள் ரெடி பண்றாங்க, யூதர்களோட போராடுறதுக்காண்டி சஹாபாக்கள் எல்லாம் ரெடியா வராங்க. அந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நாளைய தினம் இந்த இஸ்லாத்தினுடைய கொடியை ஒரு சஹாபியிடத்தில் ஒப்படைக்கப் போகிறேன், ஒரு மனிதத்தில் ஒப்படைக்க போகிறேன். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், யஃப்தஹுல்லாஹு பைன ஐதீஹி, அல்லாஹ் அவருடைய கரங்களினால் இஸ்லாத்திற்கு வெற்றியை கொடுப்பான், அவருடைய கரங்களினால் இஸ்லாத்திற்கு வெற்றியை கொடுப்பான். யுஹைபுல்லாஹு ரசூலுஹு வ யுஹைபுஹுல்லாஹு ரசூலுஹு, அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலையும் அவர் விரும்புகின்றார், அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலும் அவரை விரும்புகின்றார்கள். அப்படிப்பட்ட மனிதரிடத்திலே நாளைக்கு நான் இந்த இஸ்லாத்தினுடைய அந்த கொடியை, அந்த அடையாள சின்னத்தை நான் வழங்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட படைக்கு தலைமை ஏற்று போகணும், போர்க்களத்துக்கு படைக்கு அமீரா போகணும், தலைமையா போகணும், ரசூலுல்லாஹ் ஏதாவது பொறுப்பு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூட நான் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் ஆசைப்பட்டதில்லை. ஆனால் அன்னைக்கு என்ன பண்ணேன் என்னண்டே, ரசூலுல்லாஹ் நம்மளை அமீரா அனுப்ப மாட்டாங்களா இந்த படைக்கு, ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன, அவருடைய கரங்களால் அல்லாஹ் இஸ்லாத்துக்கு வெற்றியை கொடுப்பான், அல்லாஹும் அல்லாஹ் ரசூலும் அவரை விரும்புகிறார்கள். அவர் என்ன பண்றாரு, அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலையும் அவர் விரும்புகின்றார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த துமரதின் ஆசைப்படுறாங்க. மறுநாள் காலையில் சுபுத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களும் அந்த கொடி தனக்கு கிடைக்காதா தனக்கு கிடைக்காதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அந்த கொடியை கூப்பிட்டு, அது தலி எங்க அப்படின்னு கேட்குறாங்க, ஐனா அலி அப்படிங்கிறாங்க. அவர் சஹாபாக்கள் சொன்ன, யார் ரசூலுல்லாஹ் கண்ணு வலி, கண்ணு இல்லாத வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு உடனே கூட்டு வாங்கன்றாங்க. ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய புனிதமான எச்சிலை எடுத்து ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு உடைய இரண்டு கண்களிலும் தடவி, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உனக்கு பூரண ஷிஃபாவை கொடுப்பான், இந்த கொடியை எடுத்துருப்போம் அப்படின்னு ரசூலுல்லாஹி அனுப்பி வைக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த கொடியை எடுத்துக்கொண்டு சகோதரர்களே புறப்படுகின்றார்கள், ஹைபரிலே மிகப்பெரிய வெற்றி அடைகின்றார்கள்.